ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி ரொம்பவே பாப்புலரான காகுராபாச்சி மாங்காவோட ஃபஸ்ட்டு சாப்டரோட பிரேக் டவுன் தான் இந்த வீடியோ. நீங்கள் டேரெக்டாக அந்த பிரேக் டவுனை பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த டைம் ஸ்டாம்ப்க்கு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இல்லை பிரேக் டவுனை தாண்டி வேறு எதுவும் பேசினாலும் கேட்கலான்னா இப்போ ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுத்துக்கிறேன். நம்ம சேனலில் அனிமே அண்ட் மாங்கா பேஸ் பண்ணி நிறைய டைப்ஸ் ஆஃப் கண்டென்ட்ஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரம் ஒய் ஷுட் யூ வாட்ச் சீரீஸ்லேருந்து கேரக்டர் அனாலிசிஸ், அனிமே ரிவ்யூ ரெக்கமெண்டேஷன், டியர் லிஸ்ட் மேக் பண்ணுறது, மீம் ரியாக்ஷன் பண்ணுறது, ரேங்கிங் லிஸ்ட்டு, பவர் சிஸ்டம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு சொல்லி இன்னும் நிறைய கேட்டகரிஸ்லேயே அடங்க முடியாத வீடியோஸ்னு நிறையா டைப்ஸ் ஆஃப் வீடியோ பண்ணியிருக்கோம். பட் ஸ்டில் ஒரு கோர்வையாக ப்ராப்பராக ஒரு செக்மெண்ட் ஆஃப் வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக பண்ணதில்லை இந்த சேனலில். ஸோ அந்த வகையில் என் மைண்டில் இருந்தது இந்த மாதிரி மாங்கா பிரேக் டவுன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா இருந்தது. இதுக்கு முன்னாடி ஒன் பீஸ் மாங்காக்கு வீக்லி வீக்லி குரூப் டிஸ்கஷன் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். பட் மூணு பேருக்கு ஒரே டைமில் வீக்லி வீக்லி ஃப்ரீ டைம் ஒரே நேரத்தில் அமையலைங்கிறதுனால அதை கண்டினியூ பண்ண முடியலை. ஸோ வேறு ஏதாவது சீரீஸ் பண்ணலாங்கும் போது எனக்கு இருந்த ஆப்ஷன்ஸ் வந்து ஹண்டர் ஹண்டர், ஜுஜுத்சு கைசன் தான் வச்சுருந்தேன். ஆனால் எனக்கு இருந்த பிரச்சனை வந்து இதெல்லாம் கொஞ்சம் பெரிய சீரீஸ் அண்ட் ஜுஜுத்சு கைசன்லாம் சீக்கிரம் முடிய போகுது, அன்ஃபார்ச்சுனேட்லி ஹண்டர் ஹண்டர் முடிவே இருக்காதுன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு ஒரு சீரியஸாக ப்ராப்பராக ஆரம்பித்து முடிக்கணும் அண்ட் அது ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த காகுராபாச்சி வந்து பயங்கரமாக பூம் ஆச்சு. ஒரு மாங்கா ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ரொம்ப ஹைப் ஆகிறது வந்து ரொம்ப ரேரு. ஒன்று, அந்த ஆத்தர் வந்து ஒரு ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டான ஆத்தராக இருக்கணும். பட் இதில் ட்விஸ்ட் என்னென்னா காகுராபாச்சியோட மாங்காக்கா ஒரு ரூக்கி தான். அப்படி இருந்துமே கூட இதோட ஃபஸ்ட்டு சாப்டர் வர்றதுக்கு முன்னாடியே இந்த சீரீஸ்க்கு அவ்வளோ ஹைப். இது வந்த உடனே லிட்டர்லி எல்லோரும் வந்துட்டு இதுதான் பெஸ்ட் மாங்கா எவர், பெஸ்ட் ஸ்டோரி எவர் ரிட்டன், இதில் உள்ள கேரக்டர் தான் வந்து பெஸ்ட் கேரக்டர் எவர்னு சொல்லி ஏகப்பட்ட மீம்ஸ் வந்து இன்டர்நெட் ஃபுல்லாக ஃப்ளோ ஆகிட்டு இருந்தது. அதை எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த மீம்ஸ் அண்ட் ஜோக்ஸ் அசைடு, இது ஒரு நல்ல பொட்டன்ஷியல் கொண்ட மாங்கா தான். சீக்கிரமே ஜுஜுத்சு கைசனும் முடிய போகுதுன்றதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது மேபி அதை விட்டுட்டு போகக்கூடிய அந்த பிளேஸை இது நல்ல விதமாக கண்டினியூ ஆச்சுன்னா இது ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ ஷார்ட்டாக இருக்குது, பாப்புலராக இருக்குது, நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு, நல்ல பொட்டன்ஷியலும் இருக்குன்றதுனால இதை வச்சே நம்ம சாப்டர் பிரேக்லும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இந்த சீரீஸை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுனா வீக்லி வீக்லி சாப்டர்ஸ் வரும்போது பிரேக் டவுன் பண்ண போகிறது கிடையாது. ஒரு 4 to 5 சாப்டர்ஸ் தான் மொத்தமாக சேர்த்து ஒரு பிரேக் டவுனாக போட போகிறேன். அந்த வகையில் இதோட ஃபஸ்ட்டு சாப்டர் மித்த சாப்டர்ஸை விட கொஞ்சம் பெருசு, அதனால் அதுக்கு மட்டும் தனியாக இந்த ஒரு வீடியோ டெடிகேட் பண்ணிவிட்டு இதுக்கு அடுத்து வரப்போகிற வீடியோஸ்லாம் ஒரு 4-5 சாப்டர்ஸை சேர்த்து பிரேக் டவுன் பண்ணுறேன். ஓகே, ரொம்ப பெரிய இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டேன். இந்த இன்ட்ரடக்ஷன் நீங்கள் ஃபுல்லாக கேட்டிருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி, இட் ரியலி மீன்ஸ் அ லாட். உங்களை மாதிரி கொஞ்சம் பேர் தான் யூடியூப்பில் வந்து லாங் ஃபார்மேட் கண்டென்ட்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்குறாங்க, ரொம்ப சந்தோஷம். வித் தட் நம்ம பிரேக் டவுன்குள்ளே போயிடலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒட்டாகு தமிழ், இது காகுராபாச்சி சாப்டர் 1 பிரேக் டவுன். முதல்ல இந்த சீரீஸோட டைட்டிலிருந்தே வரும் காகுராபாச்சி. இது 2 ஜாப்பனீஸ் டேம்போட காம்பினேஷன் தான். காகுராவோட அர்த்தம் வந்து என்டர்டெய்னிங் காட். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் ஒரு டான்ஸ் மூலமாக காடை வந்து என்டர்டெயின் பண்ணுறது தான் காகுரான்னு சொல்கிறாங்க. வாட்சிங்கிற வேர்டுக்கு அர்த்தம் வந்து ஒருத்தங்க பண்ணுற ஆக்ஷன் மூலமாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஹெவன்லேருந்தோ இல்லை காட்லேருந்தோ கிடைக்கக்கூடிய பனிஷ்மெண்ட் ஆர் ரெட்ரிபியூஷனை தான் பாச்சி அப்படிங்கிறாங்க. இந்த டைட்டிலிருந்தே எனக்கு ஃபீல் ஆகுறது வந்து இதில் கொஞ்சம் ஹெவியான ஜாப்பனீஸ் மித்தாலஜி ரெஃபரன்ஸ் அந்த ஃபோக்லோர்லாம் இருக்க போகுதுன்றத வி கேன் ஃபீல் இட். ஓகே, கதை ஸ்டார்ட் ஆகுறது 2 கேரக்டர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு அப்பா ஒரு பையன். பையன் பேர் ஷிகிரோ ரோகுஹிரா, இவன் தான் இந்த கதையோட ப்ரொட்டாகனிஸ்ட். அண்ட் அவனோட அப்பா பேர் கூன் ஷிகிரோ ரோகுஹிரா. இவர் வார் டைமில் ஒரு பெரிய ஸ்வாட்ச் மித்தாக இருந்திருக்காப்படி. இவர் பில்ட் பண்ண ஸ்வாட்ச்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்வாட்ச்சாக இருந்திருக்கு. இங்கே அவங்க பவர்னு சொல்கிறது வந்து அதோட ஸ்ட்ரென்த் மட்டும் இல்லை, நமக்கு இந்த சாப்டரில் லேட்டராக தான் தெரிய வரும் அந்த ஸ்வாட்டில் வந்து சில மேஜிக்கல் எபிலிட்டிஸ்லாம் இருக்குதுன்னு. ஓகே, அதெல்லாம் நம்ம பொறுமையாக வருவோம். இந்த குனிஷிகே கேரக்டரை வந்து நமக்கு காட்டின வரைக்கும் ஒரு மாதிரி கூஃபியாக மீன்கள் கூடலாம் பேசிக்கிட்டு நிறைய மூட நம்பிக்கையோடு இருக்கிற மாதிரி ஒரு ஃபன்னான கேரக்டரை தான் காட்டினாங்க. பைதவே அந்த மாங்காவை நீங்கள் படிச்சுட்டு தான் இந்த பிரேக் டவுனை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் அதை படியாமல் பார்க்குறீங்கன்னா அந்த ஃபஸ்ட் சாப்டர் போய் படிச்சுட்டு வந்துடுங்க. ஏன்னா இதில் நான் வரி வரியாக கதை சொல்ல போகிறது கிடையாது, ஜஸ்ட் அதில் உள்ள சில இம்பார்ட்டண்டான விஷயங்கள் எடுத்து பிரேக் டவுன் தான் பண்ண போகிறோம். ஓகே, மூவிங் ஆன். இதில் நெக்ஸ்ட் கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஷீபா. இவர் நம்ம கூனிஷிகையோட ஓல்டு ஃப்ரெண்டாக காட்டுறாங்க. இவருக்கும் கூனிஷிகைக்கும் நடக்கிற கான்வர்சேஷனில் டவுனில் வந்து பீஸ் இல்லை அப்படின்றது நமக்கு தெரிய வருது. அண்ட் ஷீபா வந்து சிஹிரோ கிட்ட அவனோட அப்பா பற்றிலாம் பெருமையாக பேசிகிட்டு இருக்காப்புல. வாரில் வந்து உங்கள் அப்பாவோட ஸ்வாட்ஸ் வந்து ஒரு பயங்கரமான ரோலை ப்ளே பண்ணிச்சு, அதை வீல் பண்ணுற சோல்ஜர்ஸை கூட உங்கள் அப்பாவோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருப்பிச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப புகழ்ந்து பேசியிருந்தாப்புல. உங்கள் அப்பா வாரில் ஒரு ஹீரோ, அவர் மாதிரி நீயும் ஒரு ஹீரோ ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. எஸ், அப்பா பையன் உறவை தாண்டி இவங்க ஸ்வாட்ச் செய்கிறதுன்னு ஒரு மாஸ்டர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப்பையும் ஷேர் பண்ணுறாங்க. இந்த சீனை ஃபாலோ பண்ணி ஷிஹிரோட ஏஜ் நமக்கு ரிவீல் பண்ணுறாங்க. அவனுக்கு 15 வயசு ஆகுது.
இப்போ நீ சில விஷயங்களை கற்றுக்கணும், ஒரு ஸ்வாட்ச்மென் தான் ஆகிறதுக்கு சில விஷயங்கள் முக்கியம் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா அவனை ஒரு பேஸ்மெண்ட் கூட்டு போய் ஒரு நல்ல ஸ்பீச்சை வந்து கொடுத்தாரு. எனக்கு இந்த ஃபஸ்ட் சாப்டர் ரொம்ப பிடிச்சதே இதில் ஒரு மாதிரி எல்லாமே இருந்துச்சு, கொஞ்சம் காமெடியும் இருந்துச்சு, ஆக்ஷனும் இருந்துச்சு, இந்த மாதிரி கொஞ்சம் சீரியஸான ஸ்பீச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு கம்ப்ளீட் பேக்காக அந்த ஃபஸ்ட் சாப்டர் இருந்தது. அதனால தான் இது இவ்வளோ ப்ரைஸை வாங்கியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். மெயினாக கூனிஷிக்கு இங்கே சொன்னது வந்து இங்கே இருக்கிற முக்கால்வாசி ஸ்வாட்ஸ் வந்து நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே இம்ப்ளிட் பண்ணது, வாரில் வந்து நிறைய பேரோட லைஃப்பை வந்து சேவ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்வாட்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு பட்டு வச்சுட்டு ஒரு ஸ்வாடை டிசைன் பண்ணுறதோட மெயின் நோக்கமே ஒரு லைஃபை எடுக்கிறது தான் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணார். ஸோ ஒரு ஸ்வாடை செய்யும் போதே இந்த ஸ்வாட் வந்து லைஃப்ஸ் எடுக்க போகுது அப்படின்றத ரியலைஸ் பண்ணி அந்த லைஃப்ஸ்க்கான பேர்டனையும் நம்ம தான் பேர் பண்ணணும் அப்படின்ற கான்சியஸ்னஸோட தான் நம்ம பண்ணணும். ஒரு ஸ்வாட்ச்மென்தான் இருக்கிறதுக்கு சில மாரல்ஸ் இருக்குது அப்படின்னு ஷீரோவுக்கு வந்து அவர் சொல்லி கொடுத்த இந்த சீன் பார்க்க உண்மையிலே நல்லா இருந்துச்சு. இதை தொடர்ந்து ஒரு 3 வருஷம் டைம் ஸ்கிப் நடக்குது. இப்போது ஒரு பீஸ்ஃபுல்லான சிட்டியை வந்து யாக்குசா கேங் வந்து சூறையாடி அங்கே உள்ள பீப்புளெலாம் வந்து அடிமைத்தனப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த யாக்குசான்றது வந்து ஜப்பானில் உள்ள இந்த கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் கொய்யக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்லாம் ஈடுபடுற இந்த கேங்ஸ்டர்ஸ் வந்து உடம்புல நிறைய இந்த டேட்டூஸு பியர்சிங்லாம் பண்ணிட்டு இந்த யாக்குசா கல்ச்சர்னு ஜப்பானில் இது ரொம்ப வருஷமாக இருந்துகிட்ருக்கிறது தான். ஜப்பானில் ஒரு டைமில் இந்த யாக்குசா கல்ச்சர் வந்து ரொம்ப உக்கிரமாக இருந்துச்சு. 1992 வந்து ஆன்டி ஓரியோ குண்டா அப்படின்ற ஒரு ஆக்டை வந்து ஜப்பானில் பாஸ் பண்ணாங்க. இந்த ஆக்டுக்கு அப்புறமா இந்த யாக்குசா கல்ச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ளைன் ஆச்சு. பட் இன்றைக்கு வரைக்குமே யாக்குசான்றது வந்து ஜப்பானில் எக்ஸிஸ்ட் ஆகிற ஒரு விஷயந்தான். 2020 கூட எடுத்த ஒரு சர்வேயில் கிட்டத்தட்ட 11,000+ இல்லீகல் ஆக்டிவிட்டீஸை இந்த யாக்குசா கிரிமினல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு ரெக்கார்ட் சொன்னது. ஓகே, அப்போ இந்த காகுராபாச்சி ஸ்டோரி எந்த டைம் பீரியடில் நடக்குதுன்னா எக்ஸாக்டாக நமக்கு அதை சொல்லலை. பட் அதோட என்விரான்மெண்ட்டை வச்சு நம்ம சில கன்க்ளூஷனுக்கு வரலாம். இதில் காட்டப்படுற பில்டிங்ஸ்லாம் 40s or 50s இருந்த அந்த ஜாப்பனீஸ் ஆர்கிடெக்சர் தான் காட்டியிருக்காங்க. அண்ட் இதில் இருக்கக்கூடிய கார்ஸுமே அந்த டைம் பீரியடில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் நம்ம ஒரு சீனில் வந்து ஒரு ஸ்டீம் இன்ஜினில் ரன் ஆகக்கூடிய ட்ரெயினை கூட பார்த்துருப்போம். இதெல்லாம் வச்சு இது கண்டிப்பாக ஒரு மாடர்ன் இன்ஜின் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இந்த பீரியடில் இந்த யாக்குசா மேட்டர்லாம் வந்து ரொம்ப உக்கிரமாக இருந்திருக்கும். அதை தான் இந்த இடத்துல நமக்கு காட்டியிருக்காங்க. இந்த டைம் ஸ்கிப்பில் ஃபஸ்ட்டு சீன்லேயே வந்து ஒரு குரூப்பை வந்து அசாசினேட் பண்ணுறதுலேருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஒருத்தனை மட்டும் பிடிச்சி வச்சு லிபரேஷன் ஆர்மி மெம்பர்ஸில் இருக்கிற மித்த நேம்ஸ்லாம் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக மிரட்டுறாங்க. அவன் பயத்தில் வந்து அப்படியே உடம்புலாம் ஷேக் ஆனால் கூட அந்த உண்மையை வந்து அவன் சொல்லாமல் இருக்கான். எஸ் ஒரு ஆர்கனைசேஷனோ இல்லை ஏதோ ஒரு தலைமையோ வந்து பீப்புளை வந்து ரொம்ப மோசமாக நடத்தினாலோ ரொம்ப சப்ரஸ் பண்ணாலோ கண்டிப்பாக அந்த லிபரேஷனுங்கிறது நடக்கும். அந்த மாதிரி லிபரேஷன் ஆர்மி வந்து இந்த சிட்டிக்குள்ளே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் இங்கே தான் நமக்கு முத முதல்ல இந்த சீரீஸில் இருக்கக்கூடிய ஃபேண்டசி எலமெண்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. அந்த யாக்குசா பாஸே வந்து ஒரு மிஸ்டீரியஸான சாசரர் வந்து மிரட்டுறாரு. அவர் கையில் கூட வந்து ஒரு மார்க் மாதிரி இருந்துச்சு. இந்த சாசரனால் சில சாசரைஸ் பண்ண முடியுது. எஸ் இட் இஸ் அ மேஜிக்கல் வேர்ல்டு போல். இந்த பவர் சிஸ்டம் பற்றி லேட்டராக கண்டிப்பாக சில சாப்டர்ஸில் சொல்லுவாங்க, அதெல்லாம் பற்றி பார்க்கலாம். அந்த மிஸ்டீரியஸான சாசரர் வந்து அந்த யாகுசா பாஸ்ட்டை போயிட்டு இந்த பேமெண்ட் வர வரைக்கும் நாங்கள் அமைதியாக இருப்போம், அதுக்காக இந்த மாதிரி பீப்புளெல்லாம் நீ விட்டு வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டலை போட்டுட்டு போவாப்பில். ஸோ இந்த யாகுசான்றதுலாம் ஒரு ஐ வாஷ் தான், அதுக்கும் பின்னாடி ஒரு கிரியேட்டர் பவர் இருக்குது அப்படின்றத வந்து நமக்கு இங்கே காட்டுறாங்க. இந்த டைம் ஸ்கிப்க்கு அப்புறமா நம்ம ப்ரொட்டாகனிஸ்ட்டை காட்டுறாங்க. அவரோட டிசைன் வந்து யா கொஞ்சம் க்ரோ ஆகிருக்காரு, மூஞ்சில் வந்து ஸ்கார்லாம் இருக்குது. எனக்கு இதை பார்க்கல ஒரு மாதிரி டிப்பிக்கலாக கார்னியாக எட்ஜியாக ஏதோ பண்ணணுமேனு பண்ண மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ப்ரோட்டாகனிஸ்ட் வந்து ஒரு மாதிரி பிளண்ட்டாக அந்த டிசைனே பிளண்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ மெனக்கிட்டு ஒரு டைம் ஸ்கிப்பை கொடுத்து மூஞ்சில் ஒரு பெரிய ஸ்காரெல்லாம் கொடுத்தது வந்து கமான் ஒரு பேடாஸாக நம்ம ப்ரோட்டாகனிஸ்ட்டை வந்து பார்க்குறதுக்கு இருக்கணும் அப்படின்னு ஒரு மாதிரி எட்ஜியாக பண்ண மாதிரி இருந்துச்சு. எனிவே அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு டீஸ்ட் மாதிரி பண்ணாங்க பேக் ஸ்டோரியை. ஒவ்வொரு நாளும் எந்திக்கும் போது ஸ்காரை பார்க்கல எனக்கு பழி உணர்வு வரும் அப்படின்ற மாதிரி ப்ரொட்டாகனிஸ்ட் வந்து சொன்னார். ஸோ ஏதோ ஒரு மோசமான இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஜீரோவும் ஷீபாவும் சேர்ந்து இந்த சிட்டிக்கு வந்ததே இந்த யாக்குசா மெம்பர்ஸை தேடி தான். இந்த யாக்குசா மெம்பர்ஸ்க்கு அவங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. அந்த அவங்கங்கிறது அந்த இன்சிடென்ட் நடக்கும் போது யாரோ இன்வால்வ் ஆயிருக்காங்களோ அவங்கள தான் சொல்கிறாங்க. பட் அவங்களுக்கு போய் உண்மையிலே கனெக்ஷன் இருக்கான்னு ஷோராக தெரியாதனால நெகோஷியேட் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானோட போகும்போது ஒரு காட்சியை பார்க்குறாங்க. நடுவு சிட்டியில் அந்த சிட்டியில் இருக்கிற சிட்டிசன்ஸ்க்காக போகிறான்னு லிபரேஷன் ஆர்மி மெம்பர்ஸ் 4 பேரை கொன்று அப்படியே தொங்க விட்டுருந்த அந்த காட்சியை பார்த்து
நெகோசியேஷன்லாம் வேலைக்காகிறது, டேரெக்டாக ஆக்ஷன் இறங்கினா தான் முடியும் அப்படின்ட்டு இறங்குறாங்க. இங்கே வந்து ஒரு செம்ம கூல் அண்ட் பேடாஸான ஒரு என்ட்ரி நம்ம பார்த்தோம். வேற லெவலில் இருந்துச்சு. படுத்துட்டு இருந்தேன்னா இருந்துச்சு கத்த ஆரம்பிச்சு. அந்த மாதிரி ஒரு செம்ம மாஸ்டரான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து இங்கே பார்த்தோம். அந்த யாக்குசா மெம்பர்ஸ்லாம் அப்படியே டேபிளை சுற்றி உட்காந்துட்டு இருக்க, நம்மளால் அப்படியே நேராக டேபிளுக்கு நடுவில் வந்து லேண்ட் ஆகிட்டு அப்படியே கத்தி வச்சு சுற்றி ஒரு அட்டாக் பண்ணாப்புல பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும், ஆர்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா கேரக்டர் டிசைன் ஆகாவும் இல்லைனாலுமே ஆர்ட் அண்ட் பேனலிங் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. பொதுவாக ஒரு மாங்கா வந்து ஆரம்பிக்கையில் வந்து கொஞ்சம் நார்மல் ஆர்ட்டோட போக போக எவால்வ் ஆகும், அந்த ஆர்ட்டுமே சேர்ந்து இவால்வ் ஆகும். ஸோ இதோட ஃபஸ்ட்டு சாப்டரே வந்து இந்தளவுக்கு நல்லா இருக்குன்னா கண்டிப்பாக போக போக ஒரு சூப்பரான ஆர்ட் அண்ட் பேனலிங்ஸ் எல்லாம் பார்ப்போம் அப்படின்ற ஒரு ஹோப் வந்து இந்த சாப்டர் எனக்கு கொடுத்துச்சு. ஓகே, அந்த மாஸான என்ட்ரியெல்லாம் தொடர்ந்து அந்த யாக்குசா பாஸையும் டேரெக்டாக மீட் பண்ணி சிகிரோ வந்து சில கேள்விகள் கேட்கணும் அப்படின்ட்டு போகிறான். அப்போ தான் நமக்கு கூனிசேகையை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. நமக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தாங்க ஒரு பவர்ஃபுல்லான ஸ்வாட்சை செய்வார் அப்படின்ட்டு. பட் அவரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அந்த ஸ்வாடில் வந்து சாசரியை இன்யூஸ் பண்ணி பண்ணுவார், அதுதான் அந்த ஸ்வாடை வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக ஆக்குது. இது வார் டைமில் கூட நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் குனிஷிகே கடைசியாக ஃபோர்ஸ் பண்ண ஸ்வாடு வந்து இது தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை தான் இப்போ சிகிரோ வச்சுருக்கான். அந்த யூஸ் பண்ணி ஒரு பயங்கரமான அட்டாக் வந்து அவன் பண்ணான். இந்த அட்டாக்கை பண்ணும்போது என்டென் கூரோ நிக்கிஷி அப்படின்ற மாதிரி சில மந்திர வார்த்தைகள் மாதிரி சொன்னான். இது ஆக்சுவலி ஜாப்பனீஸ் டம் தான். என்டென்னா ஹெவனு, கூரோனா பிளாக் கலரு, நிக்கிஷினா கோல்டு ஃபிஷ். இந்த அட்டாக்ல வந்து ஒரு மாதிரி அவன் பிளேடை சுற்றி கோல்டு ஃபிஷ்லாம் அப்படியே பயங்கரமாக ஒரு ஃபார்ம் எடுத்து அங்கேருந்து நிறைய பேர் அப்படியே மாஸ்டர் பண்ணிச்சு. இந்த இடத்துல ஆர்ட் வேற லெவலில் இருந்துச்சு. அங்கேருந்து எல்லா மெம்பர்ஸையும் டிஸ்ட்ராய் பண்ணிட்டு நேராக அந்த கேங்கோட பாஸ்ட்டை போயிட்டு உனக்கு ஹிஷாக்கு பற்றி என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் சொல்லு, அவன் தான் வந்து ஒரு சார்சர் ஆர்கனைசேஷனுக்கே தலைவன் அப்படின்ற மாதிரி அதை கேட்குறான். இதை கேட்டு அந்த பாஸ் வந்து அப்படியே பயங்கரமாக பயப்படுறான். நீ அவங்க கூட ஏன் போதும்னு நினைக்கிற, அவங்க யாருன்னு தெரியுமோ, அவங்கலாம் மான்ஸ்டர்ஸ் அப்படின்னு கேஜிஎஃப் பண்ணுற பில்டப் பண்ணுற மாதிரி பயங்கரமாக பில்டப் பண்ண அப்படி. பட் சிகிரோ வந்து சிம்பிளாக அவங்க மான்ஸ்டராகவே இருந்தாலும் அவங்களுக்கு நான் தேடி ஒருத்தனையாக கொள்ளுவேன் அப்படின்ற மாதிரி இந்த சாப்டர் வந்து முடியுது. ப்ளஸ் இதோட ஃபஸ்ட் சாப்டரில் வந்து நமக்கு ப்ரொட்டாகனிஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த வேர்ல்டு எந்த மாதிரியான ஒரு செட்டிங்கில் நடக்குது அண்ட் இந்த ப்ரொட்டாகனிஸ்ட் வந்து ஒரு ரிவெஞ்ச் பாத்தில் போகிறான் அப்படின்ற மாதிரியான செட்டப்ஸை நமக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒரு சாலிடான ஃபஸ்ட் சாப்டர். ஓகே, காகுராபாச்சி சாப்டர் ஒன்னோட பிரேக் டவுன் முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட்ஸில் தெரிவிங்க இந்த சீரீஸ் எப்படி இருக்குது அப்படின்றது. அது எனக்கும் வீடியோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, கூடிய சீக்கிரம் காகுராபாச்சியோட அடுத்த சாப்டர்ஸோடு உங்களை வந்து பார்க்குறேன். அன்டில் தென், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேவ் என் நெக்ஸ்ட் வீடியோ.